வணக்கம். நம்ம பிஎஸ்எல் முதலீடுகளை திரும்ப பெறுவதற்காக செபி வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதன் மூலம் வர முதல் கட்டமாக 2500, அதுக்கடுத்து 5000 ரூபாய்க்கு இருக்கிறவங்களுக்கு பணம் போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பணம் போடலை. இதில் என்னென்னாக்கா ஒரு சில குறைபாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு செபி வெப்சைட்டில் தனி போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அதை வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்டேட் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போது பார்த்தீங்கன்னாக்கா 19/8/2019, அதாவது கடந்த வருடம் ஒரு கவுண்டர் ப்ரொபோசல் கொடுத்துருந்தாங்க. எல்லா கம்பெனியும் வந்து இந்த கவுண்டர் ப்ரொபோசல் மூலமாக வந்து பிஎஸ்என்எல்லோட சொத்துக்களை வந்து வாங்கிறதுக்கு விருப்பம் தெரிவிக்குமாறு கேட்டிருந்தாங்க. அந்த கவுண்டர் ப்ரொபோசலில் பார்த்தீங்கன்னாக்கா 28974 சொத்துக்கள்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது இந்த மாதம் 6ஆம் தேதி, அதாவது 6/2020 அன்னைக்கு ஒரு கவுண்டர் ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. அதில் 27133 சொத்துக்கள் விற்பனைக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கவுண்டர் ப்ரொபோசனல் 6ஆம் தேதிக்கு மேலே ஆரம்பித்து 24ஆம் தேதி இந்த மாதத்துக்குள்ளவே முடியுது. ஒரு ஷார்டன் பீரியடில் கொடுத்துருக்காங்க. இந்த கவுண்டர் ப்ரொபோஷனலில் கடந்த கவுண்டர் ப்ரொபோஷனுக்கும் இந்த ப்ரொபோஷனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்ற மாதிரி ஒரு வியூவில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய கவுண்டர் ப்ரொபோஷனுக்கும் இந்த ப்ரொபோஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குதுன்ற மாதிரி. அந்த ஆகஸ்ட் 2019 அன்னைக்கு கொடுத்த கவுண்டர் ப்ரொபோஷனில் 28974 சொத்துக்கள் இருப்பதாகவும் இதை வந்து விருப்பமுள்ளவங்க கேட்கலான்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ 6ஆம் தேதி 2020 27133 சொத்துக்கள் இருப்பதாக கவுண்டர் ப்ரொபோஷனல் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் நினைக்கலாம் நீங்கள், எனக்கா 19/8/2019 அன்னைக்கு கொடுத்ததில் நிறையா இருக்குது, இப்போ வந்து 6/2/2020 கம்மியாக இருக்குதுன்ற மாதிரி உண்மைதான். உங்களுக்கு ஏற்படுற சந்தேகமும் எனக்கு ஏற்பட்டிருக்கு. என்னென்னக்கா இது வந்து ஒரு சிலர் வந்து விற்றுருக்குதுன்ற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஏற்படுது. எனக்கா கொஞ்சம் விற்றுருக்காங்க, அதன் மூலமாக வந்து இந்த 5000 ரூபாய்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு கணிசமான தொகையாக அவங்க கையில் இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்ன மாதிரியான சந்தோஷம் கொடுக்கக்கூடிய செய்தின்னு தான் பார்ப்போம். இந்த வியூவிலே பார்த்தீங்கன்னா தெரியும், அசாமில் ஒரு சொத்து இருந்ததாகவும் இப்போ வந்து அந்த ஒரு சொத்து விற்காமல் இருக்குது. பீகாரில் 33 சொத்துக்கு 33 சொத்து எதுவுமே விற்கலை. சண்டிகரில் பார்த்திங்கன்னா 104 சொத்துக்கள் இருந்தது இப்போ கவுண்டர் ப்ரொபோஷனலில், இப்போ வந்து 98 இருக்குது. ஆக மொத்தம் 6 வந்து விற்பனை ஆகிருக்கு. ஜார்க்கண்டில் இன்னும் எதுவுமே விற்கலை. ஒரிசாவில் இன்னும் எதுவுமே விற்கலை. 546 அப்படியே இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் 905 இருந்தது, 905 அப்படியே இருக்குது. இன்னும் கவுண்டர் ப்ரொபோஷனல் போயிட்டுருக்கு. ஆக மொத்தம் இந்த ஈஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா 1590 சொத்துக்கள் விற்பனைக்குன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க கடந்த ப்ரொபோஷனில். இப்போ வந்து 1584 இருக்குது, 6 சொத்துக்கள் வந்து விற்பனையாக இருக்குது. இது வந்து டோட்டலாக ஈஸ்ட் சைடுக்கு மட்டும் கொடுத்த ப்ரொபோஷனில் 0.5, அதாவது 0.5% தான் விற்பனையாக இருக்குது. அதே மாதிரி நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா சண்டிகரில் 5 டாக்குமெண்ட் இருந்தது, 5 சொத்துக்களும் விற்கலை. டெல்லியில் வந்து 373 சொத்துக்கள் விற்பனைக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி லாஸ்ட்டாக பார்க்கும்போது 362 சொத்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. அங்கே மொத்தம் 11 சொத்துக்கள் விற்பனைக்கு பண்ணியிருக்காங்க. ஹரியானாவில் 769 சொத்துக்கள் வந்து கடந்த வருடம் கொடுத்துருந்தாங்க. இப்போ 682 சொத்துக்கள் இருப்பதாக கொடுத்துருக்காங்க. இதில் 87 சொத்துக்கள் விற்பனையாக இருக்குது. இமாச்சல பிரதேசத்தில் கொடுத்த 11 அப்படியே தான் இருக்குது, எதுவுமே சேல்ஸ் ஆகலை. பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 2405 சொத்துக்கள் விற்பனைக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த மாதம் கொடுத்துருக்கிறதுல 1765 சொத்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் 640 சொத்துக்கள் வந்து விற்பனை ஆகிருக்குது. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா 428 சொத்துக்கள் விற்பனைக்குன்னு கொடுத்துருந்து இப்போ 371 சொத்துக்களாக வந்து குறைஞ்சிருக்கு. 57 சொத்துக்கள் விற்பனை பண்ணியிருக்காங்க. உத்தரகாண்டில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 368 சொத்துக்கள் விற்பனைக்குன்னு கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் இயரு, இப்போ 3 தான் இருக்குது. ஆக மொத்தம் 365 சொத்துக்கள் விற்பனை முடிச்சுட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா 4359 சொத்துக்களில் இப்போ வந்து 3199 சொத்துக்கள் தான் இந்த கவுண்டர் ப்ரொபோஷனல் கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் 1160 சொத்துக்கள் விற்பனை பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமாக வந்து இந்த 4 ஜோன்லேயும் வந்து அதிகபட்சமாக 26% வந்து இங்கே தான் சேல்ஸ் ஆகிருக்கு இந்த நார்த் ஜோனில். அதே மாதிரி சவுத் ஜோனில் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் 612 சொத்துக்கள் விற்பனைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்து இன்றைக்கும் வந்து 612 சொத்துக்கள் இருக்குது, எதுவுமே விற்பனை ஆகலை. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 1900 சொத்துக்கள் விற்பனைக்குன்னு கொடுத்துருந்தாங்க, இன்றைக்கி 873 சொத்துக்களாக சொல்லியிருக்காங்க. இதில் 217 சொத்துக்கள் வந்து விற்பனையாக இருக்குது. கேரளாவில் 4 சொத்துக்கள் இருந்தது, இப்போ வந்து 2 இருக்குது, 2 வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. தமிழ்நாட்டில், அதாவது இந்தியாவிலே 4 ஜோன்லும் கணக்குப்பட்டாக்கா 10284 சொத்துக்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது அதிகபட்சமாக. இதில் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்கிற கவுண்டர் ப்ரொபோஷனலில் 10110 சொத்துக்கள் இருக்குதா சொல்லியிருக்காங்க. இதில் 174 சொத்துக்கள் விற்பனையாக இருக்குது.
தெலுங்கானால 973 சொத்துக்கள் இருந்ததாகவும் இன்னைக்கு வந்து 972 சொத்துக்கள் இருக்குதுன்னு கவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சொத்து மட்டும் சேல்ஸ் ஆகிருக்குது. இதில் சவுத் ஜோனில் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக வந்து 12963 சொத்துக்கள் வந்து முன்னே அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ 12569 சொத்துக்கள் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா 394 சொத்துக்கள் விற்பனையாயிருக்குது. இது வந்து டோட்டலாக சவுத் ஜோனில் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3% தான் சேல்ஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி வெஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா கோவாவில் 24 சொத்துக்கள் இருப்பதாகவும் அதில் 20 சொத்துக்கள் இப்போ இருக்குதா சொல்லியிருக்காங்க. 4 சொத்துக்கள் சேல்ஸ் ஆயிருக்கு. குஜராத்தில் பார்த்தீங்கன்னா 188 சொத்துக்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் இயர், இப்போ 186 சொத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, 2 சேல்ஸ் பண்ணியிருக்கு. மத்திய பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 4498 சொத்துக்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ 4390 சொத்துக்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, 108 சேல்ஸ் ஆயிருக்குது. மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னாக்கா 1449 சொத்துக்கள் லாஸ்ட் இயர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ 1324 சொத்துக்கள் இருக்குதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 125 சொத்துக்கள் வந்து சேல்ஸ் ஆகிருக்குது. ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னாக்கா 3903 சொத்துக்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ 3861 சொத்துக்கள் இருப்பதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, 42 சேல்ஸ் ஆகிருக்குது. இது மூலமாக வெஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இயரில் அனௌன்ஸ் பண்ணும்போது 10062 சொத்துக்கள் இருந்ததாகவும் இன்றைக்கி வந்து 9781 சொத்துக்கள் இருக்குதுன்ட்டு கவுண்டர் ப்ரொஃபஷனல் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக 281 சொத்துக்கள் வந்து விற்பனையாயிருக்குது. இது வெப்சைட்டில் டோட்டலாக பார்க்கும்போது எனக்கு 2.5% தான் சேல்ஸ் ஆயிருக்கு. ஆக மொத்தம் டோட்டலாக கடந்த கவுண்டர் ப்ரொஃபஷனலுக்கும் இப்போ கொடுத்துருக்கிற கவுண்டர் ப்ரொஃபஷனலுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 1841 சொத்துக்கள் விற்பனையாயிருக்கு. இதில் டோட்டல் கொடுத்துருக்கிறதுல 6.5% வந்து சேல்ஸ் முடிச்சிருக்காங்க. இது வந்து பிகினிங் தான், போக போக இன்றைக்கி வரும் காலங்களில் வந்து ரொம்ப நல்லா போகும்ன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், 1841 சொத்துக்கள் விற்பது மூலமாக ஒரு சில கணிசமான அமௌண்ட் வந்து கமிட்டி கட்டி வந்துருக்கு சேர்ந்துருக்கும். இது செபி மூலமாக வந்து மேற்கொண்டு இன்னும் ரீஃபண்டு அதிகமான அமௌண்ட்டுக்கு ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ கொடுத்துருக்கிற கவுண்டர் ப்ரொஃபஷனல் 6ஆம் தேதி கொடுத்துருக்காங்க, 24ஆம் தேதி லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக நிறையா கம்பெனி உள்ளே வந்து சொத்துக்களை வாங்குறதுக்கு விருப்பம் தெரிவிப்பாங்க. இந்த விருப்பம் தெரிவிக்கிற கம்பெனிங்களும் என்ன எலிஜிபிலிட்டின்னு செக் பண்ணி அவங்களுக்கு கவுண்டர் ப்ரொஃபஷனல் வந்து ஓகே பண்ணும்போது ஒரு அட்வான்ஸ் தொகை வந்து நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல் கஸ்டமர் யாருமே வந்து வெக்ஸாக வேண்டாம். இனி வரும் காலங்களில் பெரிய அமௌண்ட்டு கிளைமுக்கான அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாட்களில் வரும்னு நினைக்கிறோம். நன்றி.